வரவிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு எல்லா கட்சிகளுமே தயாராகிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தான் போட்டியிடல அப்படின்னும், நேரடியாக சட்டமன்ற தேர்தல் தான் நம்முடைய இலக்கு அப்படின்னும் ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ எல்லா கட்சிகளும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிக்கைகளை வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அறிக்கையில் ஒரு விஷயம் அப்படிங்கிறத எல்லாராலையுமே கவனிக்க முடிஞ்சதுன்னு தான் சொன்னோம். என்னதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த தேர்தலில் நிற்கலை அப்படின்னாலும், இந்த தேர்தலில் போட்டியிடலை அப்படின்னாலும், சூப்பர் ஸ்டாருடைய அந்த ஒரு பெயர் தான், சூப்பர் ஸ்டாருடைய அந்த பேச்சு தான் எல்லா தேர்தல் அறிக்கையிலையுமே அப்படியே எதிரொலிக்குது அப்படிங்கிறத நம்மளால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. எதை வச்சு நம்ம அதை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை வழியாக இருக்குது. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காவேரி கோதாவரி இணைப்பு திட்டத்தை விரைந்து நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில் ஒரு சிறப்பம்சமாக அவங்க தெரிவிச்சிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய இலக்காக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நதிநீர் இணைப்பு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதை அதிமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் அப்படியே வெளிக்கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதே மாதிரி திமுக தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தென்னிந்திய நதிகளை இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அதே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கருத்தை எப்படி அதிமுக தங்களுடைய தேர்தல் அறிக்கை சொல்லியிருந்தாங்களோ, திமுகவும் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் அதே ரஜினிகாந்த் அவர்களுடைய இலக்கு அப்படிங்கிறத தங்களுடைய அறிக்கையிலையும் வெளிக்கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம உணர்றோம். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஏற்கனவே ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, வறுமை, வேலையில்லா திண்டாட்டம், ஏழைகளுடைய அந்த கஷ்டம், ஏழைகளுடைய கண்ணீர், விவசாயிகளுடைய கண்ணீர், இலங்கை அகதிகளுக்கு இன்னும் இந்திய குடியுரிமை அப்படிங்கிறது வழங்கப்படாமல் இருக்கிறது, இது எல்லாம் தான் என்னுடைய எதிரியை தவிர வேற யாருமே என்னுடைய எதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதில் முக்கியமாக சூப்பர் ஸ்டார் சொன்னது என்ன அப்படின்னா, இலங்கை அகதிகளுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படாமல் இருக்குது அப்படின்ட்டு. அதை திமுக இன்றைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா, இலங்கை அகதிகளுக்கு இந்திய குடியுரிமை அப்படிங்கிறது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. வீணுடைய கண்ணீர், இந்த சீலங்கள் இருந்து அகதிகளா இன்னும் அப்படியே உட்கார்ந்துருக்காங்க, இன்னும் நாட்டுமே கொடுக்காம வச்சிருக்காங்க, கடந்த தமிழர்கள் சொல்றாங்க என்ன இவங்க இது எல்லாதாங்க. ஆனா மொத்தத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசின நதிநீர் இணைப்பா இருக்கட்டும், இலங்கை அகதிகளுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லி சொன்னதா இருக்கட்டும், இது எல்லாமே சேர்ந்து தேர்தல் சார்ந்த அரசியல் கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கையில அவ்வளவு அற்புதமா எதிரொலிக்குது அப்படிங்கறத நம்மளால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுதுன்னு தான் சொல்லணும். இதுல எல்லாருமே முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நதிநீர் இணைப்பு அப்படிங்கிறது தான் என்னுடைய இலக்கு அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் பேசும்போது நிறைய பேர் ஆயிரம் விதமா பேசினாங்க, ஆயிரம் விதமா கடுமையான விமர்சனங்கள்லாம் முன் வச்சாங்க. இது எப்படி சாத்தியம், அது எப்படி நதிநீர் இணைப்பு உங்களால செயல்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனா இப்போ இரண்டு மிகப்பெரிய கட்சிகளும் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன அதே விஷயத்தை தான் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ யாருமே அதை பத்தி எந்த ஒரு விமர்சனமே எழுப்பல. இதுவே ரஜினி அவர்கள் பேசினா தப்பு, இவங்க பேசினா ரைட்டா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ரஜினிகாந்த் அவர்களை எதிர்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. ஆனா அதுக்கும் சூப்பர் ஸ்டாருடைய ஹேட்டர்ஸ் எந்த ஒரு பதிலுமே சொல்ல முடியாம இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதுவே சூப்பர் ஸ்டாருடைய ஹேட்டர்ஸ்க்கு ஒரு சரியான பதிலடி அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த அளவுக்கு ரஜினி அவர்களுடைய பேச்சு அப்படிங்கிறது இத்தனை பேர் பத்தியில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னா, ரெண்டு மிகப்பெரிய கட்சிகள் உட்பட ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மற்றவங்களாம் என்ன ஆவாங்க அப்படிங்கிறது எல்லாருடைய கேள்வியா இருக்கு. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோ லைக் கொடுங்க, இந்த வீடியோ கண்டிப்பாக அதிகமானவருக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இது மாதிரி எல்லா அப்டேட்ஸ் ப்ளஸ் தகவல்களையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னா மறக்காம நம்முடைய தமிழ் பேழை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதுக்கு பக்கத்து வர பெல் சின்னத்தில் கிளிக் பண்ணுங்க. பல்வேறு வீடியோக்களை தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.